வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நமது வாழ்விலும் வளத்திலும் நலத்திலும் அனைத்து நிலைகளிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரையும் இணைத்திருக்கக்கூடிய தாய்மொழியான தமிழுக்கு வணக்கம் சொல்லி இந்த அருமையான ஒரு விடுமுறை திருநாளில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கலைஞர் தொலைக்காட்சியின் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை வழங்குபவர்கள் வைக்கிங் கமாண்டர் பிரிமியர் பனியன்ஸ் மற்றும் ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் என்ஜிஏ 500D டிஎம்டி கம்பிகள் மற்றும் கோபால் டூத்பேஸ்ட் மற்றும் அஞ்சால் அலுப்பு மருந்து, பட்டுக்கென்று தனிப்பிரிவு பக்கத்திலேயே நாச்சியார் சில்க்ஸ் மதுரை, இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் சிறப்பு பட்டிமன்றம். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. பண்பாட்டில் நவீனம் நுழைவது சரியா தவறா? பண்பாடுங்கிறது ஏதோ ஒரு வகுப்பில் ஆசிரியர்களை வைத்து மாணவர்களுக்கு நடத்தி வருவது பண்பாடு அல்ல. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக் கொடுப்பதற்கு பெயரும் பண்பாடு அல்ல. ஒரு பண்பாடு என்பது எப்படி உருவாகும் என்றால், ஒரு கூட்டு வாழ்க்கையில் மனிதர்கள் ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த துன்பத்தில் தானும் பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நினைப்பு தான் பண்பாட்டினுடைய தொடக்கம். அதனுடைய விளைவு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றது ஒரு பண்பாடு. வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறப்ப அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். பழைய முறையில் என்ன செய்வோம்னா, அவங்க காலில் நெடிஞ்சாங்கிற விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னா அவங்க வந்து நல்லா இருப்பா, நீ போகிற காரியம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை கேட்டுட்டு போகிறது நமது பண்பாடு. ஆனால் இன்றைக்கி அந்த பண்பாட்டில் நவீனம் நுழைந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரியவங்க வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வாட்ஸ்அப்பில் வர வச்சு அந்த தாத்தாவையும் பாட்டியும் இங்கேருந்தே கை காமிச்சு, இன்றைக்கி இன்டர்வியூ போகிறேன் தாத்தா, இன்டர்வியூ போகிறேன் பாட்டி, என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னா அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு சின்ன விபத்து ஏற்படுது, ஒரு பைக்கிலேருந்து ஒருத்தர் கீழே விழுந்துடுறார். இந்த பக்கம் போயிட்டுருக்கவங்க எல்லாருமே அவங்களா போயிட்டுருக்க மாட்டாங்க. அந்த விழுந்தவரை பார்த்தோன்னா ஒரு அஞ்சு பேர் பதறி ஒடியாந்து அந்த பைக்கை ஒருத்தன் தூக்குறான், கீழே உளுந்தவரை ஒருத்தர் தூக்குறாரு, தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணியை தெளிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அவருக்கு பக்கத்தில் இருக்க மொபைல் எடுத்து அவரோட அட்ரஸை பார்த்து அவர் வீட்டுக்கு தகவல் சொல்லி அவரை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் ஒரு 20 பேர் போயிட்டுருப்பான், 20 பேர் அந்த வேலையை செய்கிறதில்ல, ஒரு 5 பேர் தான் இந்த பணியை செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த மற்றவர்கள் துன்பத்தை பார்த்து பதறி ஓடியாடுறாம்பார் அந்த 5 பேர் தான் இன்றைக்கி இந்த பண்பாட்டை வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள். அந்த பண்பாடு இன்றைக்கி நவீனமாக மாறிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, அந்த மாற்றங்கள் நிகழ்வது தான் சரி அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர் நல்ல பேச்சாளர்கள் அருமையாக வந்திருக்காங்க. அருமையான ரசிக பெருமக்கள், எங்களுடைய மாணவர்கள், அதுவும் கொங்கு மண்டலத்தின் மாணவர்கள், கலைஞர் தொலைக்காட்சி எந்தெந்த இடங்களிலெல்லாம் உலகத்தில் பார்க்கப்படுகிறதோ அந்த இடம் முழுவதும் இந்த கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பெருமையும் பாரம்பரியமும் பண்பாடும் நிலைநாட்டப்படும் என்ற இந்த நேரத்திலே சொல்லி அந்த பண்பாட்டில் நவீனம் நுழைவது சரியா தவறா? பலத்த கரவொலியோடு உங்கள் மண்ணின் புதல்வி
திருமதி நாகநந்தினி. பண்பாட்டில் நவீனம் நுழைவது சரியே என்ற அணிக்கே அழகு சேர்க்க வருகிறார். வாங்கம்மா. இங்க பண்பாடுங்கிறது மனிதனுடைய வாழ்வியல்னு எங்களுக்கும் தெரியும், ஆனா அதுல நவீனத்தை கலந்தா தன்னுடைய சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் தேர்த்தவாறு மாத்திக்கிறோம். இதுல என்னங்க தவறு இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு மண் ரோடு, இன்னைக்கு தார் ரோடு ஆயிடுச்சு. மச்சு வீடு, இன்னைக்கு மாடி வீடு ஆயிடுச்சு. மாட்டு வண்டி, மோட்டார் வண்டி ஆயிடுச்சு. குங்கும பொட்டு எடுத்துட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டோம். 16 கஜ சேலை 8 கஜமா மாறிடுச்சு. கோமணமும் வேட்டியும் துண்டும் இன்னைக்கு பேண்ட் சட்டை பூட்ஸ்னு மாறிடுச்சு. கேப்ப களி கலாக்ஸா மாறிடுச்சு. ஏறு புடிச்சு விவசாயம் செஞ்ச மக்கள் எல்லாம், அவங்களோட பசங்க எல்லாம் இன்னைக்கு ஏரோப்ளைனே வெளிநாட்டுக்கு போய் நாங்க வேலை செய்யறோம்னா அது பண்பாட்டினுடைய நவீனங்க. உடனே அவங்க மூணு பேர் சொல்லுவாங்க, ஐயா என்ன சொல்லுவாங்க, இவங்க விவசாயத்தையே முடிச்சுட்டாங்கன்னு. அப்படி இல்லைங்க, நீங்க வெறும் அனுபவத்தை மட்டும் விவசாயம் செய்தீர்கள், அனுபவத்தோடு இன்னைக்கு வேளாண்மைன்ற படிப்பையும் இணைத்து விவசாயம் செய்து உலக நாடுகள் மத்தியில் தரத்தை உயர்த்தியிருக்கோம்னு சொன்னா அதுதாங்க பண்பாட்டினுடைய நவீனம். இங்க நீங்க கம்ப ராமாயணத்தை 4000 பக்கம் படிச்சிக்க, நாங்க 400 MP போட்டு கேட்கறோம், இதுல என்ன தப்பு? அதாவது உணவுல வந்து நம்ம இன்னைக்கு நிறைய கலப்படம் பண்ணிட்டோம். அன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் எப்படி சமைச்சோம், கேப்பக்களியும் அதே மாதிரி 5 வகை உணவு, 6 வகை ருசியை போட்டு உணவு, அது மேல இலதலையெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். நாங்க மட்டும் என்னங்க பச்சை காய்கறியா சாப்பிட்டு இருக்கோம்? எங்க பீஸா, பர்கரு, டோனட் எல்லாம் நாங்களும் சாப்பிட்றோம். இல்லைன்னு சொல்ல இல்ல, தெரியாம தான் கேட்கறேங்க. ஏன் எங்க வீட்டுக்காரர் என்ன, நந்தினி காலையில 3 பீஸா செஞ்சு மத்தியானம் பாஸ்தாவும் கச்சப்பும் போட்டு நைட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் செஞ்சிருந்தா சொல்லுவாரு. எங்களுக்கும் பழைய சோறோடைய அருமை தெரியுங்க. எங்க வீட்லயும் ஞாயிற்றுக்கிழமை ஏனா அடிச்சு கோழி குழம்பு தான் வைப்போம். அதே மாதிரி சளினா 2 குருமிளகையும் பூண்டையும் தட்டி போட்டு ரசம் வைக்க எங்களுக்கும் தெரியும். அதே வீட்டுக்கார் கூட சண்டைனா உப்புமால உப்பே இல்லாம கிண்டி போடவும் எங்களுக்கும் தெரியுங்க. அப்புறம் வந்துருவாங்க அப்படியே, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா கூட்டு குடும்பமா இருந்தோம். ஆ தெரியாது, வாய்க்கா வரப்புக்கு சண்டை போட்டு அண்ணன் தம்பி பிரச்சனை பண்ணிட்டு இருந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். இல்லை நான் தெரியாம கேட்கறேன். இன்னும் அத்தனை கேஸ் கிடக்குது கோர்ட்ல. இல்லை என்ன இது, கொரோனா காலகட்டம் ஐயா, யாராச்சும் சேர்ந்து வாழ முடியுமா? நீங்களே சொல்லுங்க. குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 திசையில் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லாம் ஃபர்ஸ்டே தனித்தனியா இருக்கலாம், நாங்கள் முன்னாடியே ஆயத்தம் பண்ணிட்டோங்க. என்ன ஒன்றும் பிரச்சனை, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாம் சோக்கியமா? எங்க வீட்டுல எல்லாம் சமைக்கும். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையான வாங்க, எல்லாரும் கூட இருந்து ஒன்னா சேர்ந்து பேசிப்போம். இது அன்னைக்கே டைரக்டர் விசு சொல்லிட்டாரு, அதைத்தான் நாங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோங்க. இதில் என்னங்க பிரச்சனை? அது எல்லாத்துக்கும் மேலே உறவு. உறவு யாருக்காச்சும் தெரியுமா? சித்தப்பா சித்தி தெரியுதா, மாமா மச்சான் தெரியுதா, அத்தை மாமா தெரியுதான்னு கேட்குறீங்களே. ஏங்க உங்களோடது ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு நாங்கள் சொல்கிறோம். தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்கள் பண்பாட்டில் சொந்தக்காரங்க. ஆனால் 1 மணி நேரம் பழகின நண்பன் எப்படியெல்லாம் கூப்பிட்றோம், மாமா மச்சா மாப்பிள்ள பங்கு உயிர் கொடுப்பான்னு தோழன்னு சொன்னோம்ல, அதனுடைய நியூ வெர்ஷன் தான் கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டி, புள்ளிங்கோ. விளையாட்டு நாங்கெல்லாம் அன்னைக்கு எப்படி பாரம்பரிய விளையாட்டு விளையாண்டோம் தெரியுமா? பச்சை குதிரை தாண்டது, அப்புறம் பூ பறிக்க போகலான்னு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது, பாண்டி ஆடுறது. என்ன நான் கேட்கறேன், இதெல்லாம் ஒலிம்பிக்லயா சேர்த்து வச்சிருக்காங்க? என்ன ஒலிம்பிக்லயா வச்சிருக்காங்க? ஒலிம்பிக்ல யாராவது பாண்டி விளையாடுறாங்களாமா? ஒலிம்பிக்கில் யாராவது பன்னாங்குழி விளையாடுறாங்களா? இதெல்லாம் தமிழருடைய பழைய பண்பாட்டு விளையாட்டு. இன்னைக்கு பன்னாங்குழியும் பாண்டியும் ஒலிம்பிக்கில் விளையாட முடியுமா? ஏன் அதெல்லாம் சந்தோஷத்துக்காக விளையாண்டோன்னு அவங்க சொல்லலாம், ஆனால் இன்னைக்கு சாதிக்கிறதுக்காக குழந்தைய தயார் பண்ணுறோம்ல. இன்னைக்கு நம்மளுடைய தேசிய விளையாட்டுனா ஹாக்கின்னு சொல்கிறோம். இன்னைக்கு அரியலூரை சேர்ந்த கார்த்தின்ற ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவன் இன்னைக்கு இந்தியன் ஹாக்கி டீமுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அது எங்கள் பண்பாட்டி நவீனம். உங்களுடைய பாரம்பரியம் வீரத்தை பறைசாற்றக்கூடிய விளையாட்டு தானே ஜல்லிக்கட்டு. அதை மீட்டு கொடுத்தது யார்? இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு எங்களுடைய விளையாட்டுன்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் புரியாதோ அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சு இன்னைக்கு பொங்கல்னா ஜல்லிக்கட்டு, இன்னைக்கு வாடி வாசல் திறந்து காளைகள் ஓடுதுன்னா அதற்கு காரணம் மெரினா பீச்ல அன்னைக்கு எங்களுடைய காளைகள் உட்கார்ந்தனாலதாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்கிறேன், இத்தனை குழந்தையெல்லாம் கதை சொல்லி வளர்த்துவோம், தாலாட்டி பாட்டி வளர்த்துவோம்னு நீங்க சொல்லுவீங்களே, பெண் குழந்தைகளை ஏத்துக்கிட்டீங்களா நீங்க? கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்தா தெய்வம் மாதிரி வச்சு பாத்துக்கிறதா எங்களுடைய பண்பாடு. ஆக உணர்விலும்
உடையிலும் நாங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் எந்த விதத்திலும் எங்களுடைய பண்பாட்டை ஒருபோதும் நாங்கள் விட்டுத்தரப்போவதில்லை. எங்களுடைய பண்பாட்டினுடைய அடிப்படை அறம் என்பது எங்களுக்கும் தெரியும். அந்த அறத்தை நிலைநாட்டக்கூடிய வகையில் தான் எங்களுடைய பண்பாட்டின் நவீனம் இன்னைக்கு கலந்திருக்கு என்று சொல்லி பண்பாட்டில் நவீனம் கலப்பது சரியே சரியே என்பதை ஆணித்தரமாக கூலி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாக நந்தினி விவாதத்தை எங்கேயோ அடிச்சு நொறுக்கி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பண்பாட்டில் நவீனம் நுழைவதில் எந்த தவறும் இல்லை. அதற்கு பதில் சொல்லணும், வாங்க மதுரை சங்கர். கோவைக்கு பதில் சொல்ல மதுரை, வாங்க சங்கர். நடுவர் அவர்களே, பண்பாட்டிலே நவீனம் நுழைவது சரியா தவறா என்கிற கேள்வியை இங்கே கேட்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல்ல இந்த பட்டிமன்றத்துக்கு எது பண்பாடு அதை முதல்ல நீங்கள் பதில் சொல்லணும். எனக்கு என்ன பேச்சாளருக்கு என்ன தலைப்பு கொடுத்தோமோ அந்த தலைப்பில் நின்று அந்த பேச்சாளர் பேசுவது தான் பண்பாடு. எதிரணி பேசுகிறதையும் சேர்த்து அவங்களே பேசி அதுக்கு அவங்களே பதில் சொல்கிறது பண்பாடு இல்லை. நீங்கள் பாருங்கள் அதை சொல்லுவீங்க, இதுக்கு இதான் பதில். இன்னும் நாங்கள் ஒன்றுமே சொல்லலம்மா. இங்கே நீங்கள் பாருங்கள் அதை சொல்லுவீங்க. பண்பாடே இல்லாமல் பேசிய நாகநந்தினி பண்பாட்டிலே நவீனம் நுழைவது சரி என்று பேசுவதே பண்பாட்டு குறைவு தான். அதை விட எனக்கு ஒரு அந்த அம்மா சொன்னதில் ஒரு பெரிய ஆச்சரியம், இதை ஒலிம்பிக்கில் சேர்த்துருக்காங்களா, பாண்டிய ஒலிம்பிக். கிட்டி புள்ள தாம்மா கிரிக்கெட்டுக்கு பேஸு. சமுத்திரக்கணி சொன்னாரா சொல்லலையா உங்களுக்கு? ஆடு புலி ஆட்டம் தான் சார் செஸ்ஸுக்கு பேஸு. இதை விட என்ன உங்களுக்கு வேணும்? தயவு செஞ்சு இந்த பண்பாட்டில் நவீனம் நுழைஞ்சு பல பசங்களோட வாழ்க்கையை கெடுத்ததே இந்த நவீனம் தான். ஒரு காலத்தில் நீங்கள் உட்பட, இப்போ நானும் என் மனைவியை பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், தப்பு இல்லை. நீங்கள் எல்லாம் உங்கள் மனைவியை பார்க்காமலே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா வீட்டில் சொல்லியிருப்பாங்க பொண்ணு பார்த்துருக்கம்ப்பா அப்படின்னு. உண்மையிலேயே மனிதனுடைய மனம் பாருங்களேன், இந்த அந்த காலத்தில் சுரண்டல் சீட்டுன்னு ஒன்று இருந்திருக்கு தெரியுமா? சீட்டு சுரண்டா என்ன விழும்னே தெரியாது, சுரண்டுவேன். விழுந்தது டம்ளராக இருந்தாலும் சரி, அண்டாவாக இருந்தாலும் சரி, குண்டாவாக இருந்தாலும் சரி, விழுந்தது நமக்குத்தான் சந்தோஷமாக போயிடுவேன். அதுதான் அன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த பண்பாடு. அதனால தான் உங்களுக்குலாம் பொண்ணையே காட்டாமல் கட்டி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஏமாற்றி கட்டி வைக்கிறான் என்ன தெரியுமா? இந்த நவீனம் படுத்துகிற பாடு, குண்டா இருக்க பிள்ளைய போட்டோவில் உள்ளி ஆக்கிடுறான், கண்ணங்கரேன்னு இருக்க பிள்ளைய செக்கசவே நாக்கிறான். சார் பார்க்காம கிடைக்கிறத கூட ஏத்துக்கலாம் சார், ஆனா பார்த்து ஏமாந்து போற பெரிய கொடூரம் இருக்கே. பண்பாட்டில் நவீனம் நுழைவு. அப்ப நீ ஏமாந்துட்ட, ஆனா உன்னை நம்ப முடியலையா? ஏமாந்துட்டேன்னு சொல்கிற ரெண்டு ஆம்பளை பிள்ளைய மூணு வருஷத்தில் பெற்றிருக்கிய, இதுக்கு பேர் ஏமாற்றமா? ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படி நடக்கலாமா? இல்லை, இப்படி வாழ்க்கைக்கு ஒன்றும் பேச்சுக்கு ஒன்றும் பேசுவது பண்பாடு ஆகாது. நடுவர்களே, நான் ஏமாந்தேன்னு சொல்லலை, நான் நல்லா வாழறேன்னு சொல்லலை. தலைப்புக்கு பேசவன் தான் என் குடும்பத்தை பிரிச்சிருவார் போல நடுவர். சார் நான் இன்னைக்கு மருத்துவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் பட்ட அவஸ்தை, ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அல்சர் வந்துருச்சு, பயங்கரமான வயிற்று வலி. போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், ஒரு ரெண்டு மூணு பாட்டில் ட்ரிப்போ போடுறாரு, ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு, சாப்பிட சொல்கிறாரு. அது அந்த மருந்தோட வேகம் இருக்கிற அந்த ரெண்டு நாள் நல்லா இருக்கு. திரும்ப மூணாவது நாள் திரும்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. போய் திரும்ப ஸ்கேன்லாம் பார்த்தா வயிறு உங்களுக்கு ரொம்ப புண்ணாயிருச்சுங்க, ஒன்றும் சாப்பிட முடியாது, நீங்கள் திரும்பவும் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்றான். சார் குறைஞ்சபட்சம் அந்த அல்சருக்கு நான் ஒரு 15,000 ரூபா ஒரு மூணு நாளைக்குள்ளே செலவு பண்ணியிருக்கேன். டெய்லி ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டுக்கு வர, ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் போக இதே வேலையாக இருந்தேன். பக்கத்து வீட்டு கிளவி கூப்பிட்டுச்சு, என்னப்பா என்ன பிரச்சனை சொன்னேன், இந்த மாதிரி வயிறெல்லாம் புண்ணாக இருக்குன்னு. நான் உண்மையிலேயே இந்த தொலைக்காட்சி வேளாக இதை மருத்துவ குறிப்பாக கூட சொல்கிறேன், நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன், அதனுடைய உண்மையை நான் சொல்லுகிறேன். அவள் சொன்ன ஒரு சின்ன வைத்தியம் என்ன தெரியுமா? இந்த அரிசி கழுவுறோம்ல தண்ணி, அதில் மொதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது மூணாவது தண்ணி இருக்குல்ல அதை சட்டியில் கொதிக்க வைக்கணுமா. அகத்திக்கீரை கொஞ்சோண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, சின்ன சீரகம் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சூப்பை எடுத்து மூணு நாள் காலையில் மட்டும் குடிச்சிட்டு அந்த அகத்திக்கீரை மிச்சத்தை இருந்ததை மத்தியானம் சோத்தில் போட்டு பிசைஞ்சு மூணு நாள் மட்டும் சாப்பிடுடா போதும்னுச்சு. நடுவர் அவர்களே, 15,000 கொடுத்தும் தீராத நோய் வெறும் 30 ரூபா மூணு கட்டு அகத்திக்கீரையிலே தீர்த்து வைத்தது கிழவி, யோசித்து பாருங்க. நான் உண்மையிலேயே மனசார நினைக்கிறேன், உண்மையிலே மனசார, இந்த நவீன மோகத்தில் இந்த மருத்துவத்தினுடைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நம்ம எல்லாரும் எத்தனை எத்தனை சின்ன சின்ன கை வைத்தியங்களை மறந்து போயிருக்கோம், யோசிச்சு பாருங்க.
பண்பாட்டிலே நவீனம் நுழைவது சரி என்று அந்த அணி பேசியிருக்கிறது. ஆனால் பண்பாடு இன்றைக்கு முதலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அழகாக இன்றைக்கி நம்ம நிறைய சென்னைகளில் நிறைய சுவர்களில் படம் வரைஞ்சிருக்கோம், நிறைய படங்கள் வரைஞ்சிருக்கோம். கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், அப்படி நிறைய படங்கள் வரைஞ்சிருக்கிறோம். ஒரு கவிஞன் அதை பார்த்து ஒரு கவிதை எழுதியிருந்தான், பண்பாடு நடைமுறையில் வாழவில்லை, பண்பாடு நடைமுறையில் வாழவில்லை, அதனால்தான் நடைபாதை சுவரில் என்று எழுதியிருந்தான். அதனால்தான் நடைபாதை சுவரில் வாழ்ந்து காட்ட முடியவில்லை என்பதற்காகத்தான் என்னவோ வரைந்து காட்டி இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நாட்டின் பண்பாட்டு நிலைமை என்று சொல்லி பண்பாட்டிலே நவீனம் நுழைந்திருக்கிறது, அது அத்தனையும் தவறு என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்பாட்டில் நவீனம் நுழைவது தவறு என்று சங்கர் மதுரைக்கே உரிய அந்த பாணியில் ரொம்ப அழகாக பேசினார். எல்லாத்தையும் மாற்றலாம், அதுக்குன்னு எல்லாத்தையுமே மாற்றிடுறதா? ஒரு சில விஷயங்கள் மாறவே கூடாது. இன்றைக்கி எனக்கு ஒருத்தன் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தான், காளை மாடும் பசு மாடும் உங்களை சாப்பிட அழைக்கின்றன, விருந்துக்கு வாருங்கள், ஆசீர்வதியுங்கள். காளை மாடும் பசு மாடும் விருந்துக்கு கூப்பிடுதா? என்னடா அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு காளை மாடு படத்தில் மாப்பிள்ளை பேரை போட்டிருக்கான், ஒரு பசு மாடு படத்தில் பொண்ணு பேரை போட்டிருக்கான், வயசான ரெண்டு மாடு இப்படியே கீழே இப்படியே பார்த்துட்ருக்கு, அதில் அவங்க அப்பா அம்மா பேரை போட்டிருக்கான். கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிளை போட்டு இப்படி சாப்பிட்றது மாதிரி போட்டிருக்கான். இதுக்கு பேர் பத்திரிக்கையா? ஏன்டா அப்படின்னா, மாடனை நாங்கள் அடிச்சிருக்கோம் சார் அப்படின்றான். இதில் ஒரு மாற்றம் வர்றது எப்படி வந்து நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு யார் சங்கர் கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும், வாங்க மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி சரியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார். வாங்க டாக்டர். ஒரு பள்ளிக்கூட ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு? தொடக்க காலத்திலலாம் மண்டபங்களிலே இருந்தது, மரத்தடியிலே நடத்தினார்கள், சின்ன சின்ன இடங்களிலே திண்ணைகளிலே வீட்டு திண்ணைகளிலே பள்ளி நடத்தியதெல்லாம் வந்து நல்லா திண்ணைப்பட்டுக்கூடத்தில் படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த வளர்ச்சி வந்த பிறகு பண்பாட்டிலே ஏன் அதை நாம் மாற்றி அமைக்கக்கூடாது? போகி பண்டிகையில் என்ன செய்கிறாங்க? பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அந்தம்மா சாமா இந்த சாமா தட்டு முட்டு சாமா டயரு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துவான். அறியாமையை நீக்குவதுதான் நம்முடைய துன்பங்களை போக்குவது. இதுவரை நாம் செய்த தவறான செயல்களை நீக்குவது போக்குவதுதான் போக்கி பண்டிகை என்பதை உணர்ந்து கொண்டு அதை அமைதியாக கொண்டாடலாம். அதுதான் ஒரு பண்பாட்டினுடைய நிச்சயமாக மாற்றமாக இருக்க முடியும். இப்பயா உடைகள்ல எவ்வளவு வந்துருச்சு, பழக்க வழக்கம் மாறி போச்சு, மாற்றங்கள் வந்து போச்சு. ஆதி காலத்தை இலையும் தழையும் கட்டிட்டு தான் வாழ்ந்தாங்க. மானத்தை மறைப்பதற்காக இலை தழைகள் மர உரிகள் எல்லாம் தரித்து இருந்தார்கள். பிறகு நாகரிகம் வளர வளர இன்னைக்கு புடவை பட்டு புடவைகள் எல்லாம் வந்து விட்டன. இந்த பட்டு புடவை கட்டுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. என் ஒய்ஃபை ஒரு எங்கேயாச்சும் கல்யாணத்தை கூப்பிட்டா நான் படுற பெரு பாடு இருக்கு. ஐயோ, ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு கல்யாணத்தை ஒரு புடவை கட்டுறதுக்கு, அதுக்கு மேட்ச் ஜாக்கெட்டு போடுறதுக்கு, அதை அவுத்து போட்டு இதை அவுத்து போட்டு, இது ஒத்து இல்லை, இது சரியில்லை, இது கை சென்னதாக இருக்குது, இதில் பெச்சா இருக்குது. ஐயோ, ஏன்டா இவ்வளோ அழைச்சிட்டு வந்தோன்னு ஆகிடும். ஆனால் ஒரு சல்வார் காமிஸு, ஒரு சுட்டிதார், ஒரு மிடி, இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்துருந்தாலும் அது எளிமையாக டக்குன்னு உடுத்திக்கிட்டு வெளியில் போகிறோம்ல, அதில் உனக்கு என்னையா கஷ்டம்? ஏங்க, மருதாணின்னு போட்டுடுவாங்க ஒரு காலத்தில். நீ மருதாணி மரமே பார்க்க முடியும் இந்த காலத்து புள்ளியோளுக்கு. இவங்கெல்லாம் பிள்ளைங்கோ இல்லை புள்ளிங்கோ, இவங்களுக்கெல்லாம் மருதாணியே தெரியாது. ஆனால் ஒரு கல்யாணம் நடத்துகிறோம்னா ஒரு 100 பேருக்கு மருதாணி போடணுன்னா எங்கே போய் ஒரு காட்டை மருதாணி காட்டை அடிச்சுட்டு வந்து அதை அரை அரைன்னு அரைச்சி அதை பக்குவமாக அடித்து சாந்தா விட்டு வா கையில் போட்டு அது போடுவாங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி மெஹந்தின்னு ஒன்று கண்டுபிடிச்சோன்னே மெஹந்தி ஃபங்க்ஷனேன்னு ஒன்று வைக்கிறான். அது போட்டு விட்டா அழகாக கையால் போகிறத விட அந்த மிஷினை எதை வச்சு போகிறாங்கிறதுல அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? அந்த பழக்க வழக்கத்தையே மாற்றக்கூடாது. ஒரு காலத்தில் கணவனை எழுந்து விட்டால் மனைவி திருமணமே செய்யக்கூடாது என்கின்ற பழக்க வழக்கம் இருந்தது. அதை தான் பண்பாடாக கொண்டாடினார்கள். ஆனால் கோரிக்கையற்று கிடக்குதன்னை இங்கு வேரில் பழுத்த பழா, மிக கொடியதென்று பட்டதனே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலா என்று புரட்சி கவிஞன் பாவேந்தன் எழுதினான். அதற்கு பிறகு திராவிட இயக்கங்கள்லாம் வந்த பிறகு இங்கே விதவை திருமணங்கள் எல்லாம் நடத்தப்பட்டன. கணவனை இழந்த மனைவிக்கு கூட இன்னொருத்தி அவளுக்கு இன்னொரு ஆண் மகனை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்களே, இது பண்பாட்டிலே நாகரிகத்திலே கலாச்சாரத்திலே வந்த நவீன மாற்றம் அல்லவா? இதனால் சமுதாயம் உச்சத்தை தொடவில்லையா? நீங்கள் நினைத்து பாருங்கள்.
பெண்கள் வெளியில் சொல்லக்கூடாது ஒரு காலத்தில், ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பாதிக்கு பாதி பெண்களை நான் பார்க்கிறேன். பெண்கள் என்றால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இவைகளெல்லாம் இருக்க வேண்டும், இவர்கள்தான் பெண்கள் என்று உங்களுடைய பண்பாடு பேசிக்கொண்டிருக்கிறதே. ஆனால் இன்றைக்கு தற்காப்பு கலைகள் எல்லோருக்கும் அவசியமாக இருக்கிறது. எவனாச்சும் ஒரு மாதிரி பார்க்குறானா அங்கேயே சுழுக்கெடுக்கணும். பாலக பெண்கள்லாம் நீங்கள் இருக்காளுங்க, கராத்தே தெரியும், சங்கரே எல்லாத்தையும் வாழாட்டத தம்பி கோவை தனவால் அழைச்சி உங்களுக்கு தான் இன்னைக்கு எல்லாம் கராத்தே. அதுலேருந்து சிலம்பாட்டம் நான் பார்க்கில் போகிறேன், மெட்ராஸில் எவ்வளோ பேர் சின்ன ஸ்கூல் பசங்க பெண்கள்லாம் சிலம்பாட்டம் ஆடுதுக்கு தெரியுமா, எல்லா கும்ஃபு அது இதுன்னு கற்றுக்கிட்டு இருக்குங்க. இதையெல்லாம் இந்த நவீன மாற்றங்கள் அவசியம் இந்த காலத்திற்கு நிச்சயமாக தேவைங்க. நகை அலங்காரம் ஏயா இங்கே ஒரு செயின், அதுக்கு பேர் நெக்லஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் பெருசு, அப்புறம் காசு மாலை ஒட்டியானோம், இதே இவ்வளோ வெயிட்டு 5 கிலோ 10 கிலோ தூக்கிட்டு போகிறது பெரிய ஆபத்து, அது உடமைக்கும் உயிருக்கும் ஆபத்து. சிம்பிளாக அதை பாருங்க, நம்ம பார்க்கப்பெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள், சின்னதாக அழகாக காதில் ஒரு கம்மல் சின்னதாக, அது போட்டாலே அதுவே ஒரு மாற்றம் தானே, ஏன் தேவையான ஒரு நவீன மாற்றம் தானே. காலத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டான், அப்புறம் டேபிள் சேர் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டோம், இப்போ பஃபே நின்றுட்டு சாப்பிட்றோம். எதிர்காலத்தில் நடுவர்களே நடந்து கொண்டே சாப்பிடக்கூடிய நாட்கள் வரலாம், ஓடிக்கொண்டே சாப்பிடக்கூடிய நாட்கள் வரலாம். ஏனென்றால் இந்த உலகம் அவ்வளவு வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. வேகமாக இயங்கி கொண்டிருக்கிற உலகத்திற்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நாடு என்று தொல்காப்பியமே பேசியிருக்கிறது. பழையவற்றை நீக்கிவிட்டு புதியவற்றை கொண்டு வந்து திணிப்பது என்பதில், புதியவற்றை கொண்டு வந்து நுழைப்பது உனக்கு பயன்பட்டால் அதனால் எந்த தவறும் இல்லை, அது சரியே என்று சொல்லி நல்லது ஒரு தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பண்பாட்டில் நவீனம் நுழைவது சரியே என்ற அணிக்கு அருமையா ராஜமூர்த்தி மருத்துவர் அவர்கள் சிறப்பாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், வாங்க உங்கள் மண்ணின் மைந்தர் கோவை தனபால் தவறே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க தனபால். நடுவர் அவர்களே, பண்பாடு என்பது இந்திய தேசத்திலே இன்னும் குறையவில்லை. ஆனால் அவர்கள் 3 பேர் வாதத்தின்படி பண்பாட்டிலே சிறிய சிறிய நவீனங்கள் நுழைவதால் தவறாக விளைகிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. குழந்தைகளே, பண்பாடு நீங்கள் காலையிலே எழுந்திருக்கின்ற பொழுதே உங்களுடைய நவீனம் தொலைத்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் நீங்கள் எந்திருக்கிறீங்கள, எந்திருக்கின்ற பொழுதே நீங்கள் அந்த செல்லை தடவிட்டே எழுந்திருக்கிறீங்களே, இது மிகப்பெரிய தவறான பண்பாடு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆழ்ந்த தூக்கத்தினுடைய விளைவு, அதனுடைய பயன், சிறிது ரிலாக்ஸேஷன் பண்ணி ஓய்வெடுக்கின்ற பொழுதுதான் முழு பலன் கிடைக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையிலேயே செல்லை நோண்டிட்டே அப்படியே எழுந்திருக்கிறீங்க, இது நியாயமானு நான் கேட்குறேன். அதில் வாட்ஸ்அப்பில் துக்க செய்தி வரும், ட்விட்டரில் மோசமான செய்தி வரும், அதோட வாழ்க்கையை தொடங்கக்கூடாது. பண்பாடு என்பது என்ன தெரியுமா, தமிழ் பண்பாடு வணக்கம், இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் என்றுதான் உங்கள் முதல் வார்த்தை காலையிலே தொடங்க வேண்டும். எத்தனை பேர் தொடங்குகிறீர்கள்? வாழை இலையிலே நாம் சாப்பிட வேண்டும் என்பது நம்மளுடைய பண்பாடு. அருமை குழந்தைகளே, வாழை இலையில நாம சாப்பிடுறோமா? வாழை இலை படம் போட்ட பிளாஸ்டிக் இலையில சாப்பிடுற உங்க நவீனம் வந்திருக்குதுன்னு சொன்னா இது எங்கு போய் முடியும் தெரியுமா? வாழை இலையிலே சாப்பிட்டால் கண் பார்வை நன்றாக தெரியும், நரம்பு பக்கவாதம் வராது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பிளாஸ்டிக் இலையிலே சாப்பிட்டோம்னா உடனடியாக கேன்சர் வருகிறதே, நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இல்லை, இந்த தலைப்பு உண்மையாகவே நாம் அன்றாடும் பண்பாடு என்று பெயரிலே நவீனத்தை புகழ்த்தி நாம் நம்மை நாமே படும் பாட்டைத்தான் தெளிவுபடுத்துகிறது. பெண்கள் அத்தனை பேரும் காதில் கம்மல் போட்டிருக்கிறீங்க, எதுக்குமா போட்டிருக்கிறீங்க? காதில் கம்மல் எதுக்கு போட்டிருக்கிறீங்க? ஏன் தெரியுமா, காது கம்மல் காதில் இந்த இடத்துக்கு குத்துனாத்தா எல்லோருக்கும் கண் தெளிவாக இருக்கும் என்று நம்மளுடைய பண்பாடு சொல்லுகிறது. நாகநந்தினி மட்டும்தான் காதில் ஒரு இடத்துல குத்துல, 3 இடத்துல குத்தி இருக்கிறாப்ப, என்னன்னா அதுக்கு அர்த்தமே தெரியாதனால நல்ல வேலை முழு உடம்பும் குத்தாம இருக்கிறாங்க, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கலாம். சார், பச்சை குத்துறது இருக்கு பாருங்க, அது நெத்தியில பச்சை குத்துவாங்க, இந்த கை 2 வரம்புக்கு பச்சை குத்துவாங்க, இந்த இடத்துக்கு பழைய பாட்டி பார்த்தீங்கன்னா பச்சை குத்துவாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு குத்துனாத்தான் மிகப்பெரிய ரசாயன மாற்றம் உடம்புல நன்றாக இருக்கும் என்பது ஐதீகம். ஆனால் இன்னைக்கு தொப்புள்ள பச்சை குத்திட்டு தொப்புள்ள கல் மாட்டிட்டு அலையிற உங்களுடைய நவீனம் அசிங்கமாக இருக்கிறது என்பது தான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. நான் இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், தொலைக்காட்சி என்பது நம்முடைய பண்பாடு. தொலைக்காட்சியிலே தவறான செய்திகள் எதுவுமே வராது, பண்பாடு என்பது அப்பேற்பட்டதுதான். ஆனால் யூடியூப் என்கின்ற நவீனம்,
தொலைக்காட்சியோடு இணைந்து நாங்களும் பண்பாடோடு இருக்கிறோம் என்று யூடியூப் கலாச்சாரம் எப்படி இந்த பண்பாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோலதான் பண்பாட்டிலே நவீனம் நுழைந்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது. பண்பாடு அதிகம் இருப்பது கல்யாண வீட்டில் தான், ஆனால் அந்த கல்யாண வீட்டில் தான் நவீனம் என்கின்றது நுழைந்து அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. சார், பன்னீர் தொளிக்கிறது பண்பாடு என்ன தெரியுமா? அந்த காலத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் பன்னீர் தொளிப்பாங்க, இன்னைக்கு மிஷின் வச்சு பன்னீர் தொளிச்சுட்டு இருக்கிறாங்க. இது நியாயமா இந்த நவீனம்? சார், வரவேற்புக்கு அந்த வீட்டு பெண்கள் அழகாக வருபவர்களை வரவேற்ற கலாச்சாரத்தை போய் இன்னைக்கு கேரளாலேருந்து கூப்பிட்டு வந்து அந்த உறவுக்கும் அந்த வீட்டிற்கும் சம்பந்தம் இல்லாதவங்களை நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய மோசமான இது. சார், யோசனை பண்ணி பாருங்க, இலை போட்டு சாப்பிட்டது அந்த பண்பாடு இன்னைக்கு தட்டை பிச்சைக்காரன் வட்டலேந்தின மாதிரி நிற்க வச்சுட்டு பஃபேங்கிற பேரில் அசிங்கப்படுத்திட்டு இருக்குது. யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நான் கேட்குறேன் சார், எத்தனை பண்பாட்டு சீரழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கல்யாணத்துக்கு வர்றத அட்டனன்ஸ் போட்டு போறக்காக வர்றதா? கல்யாணத்துக்கு அட்டனன்ஸ் போட்டு வர்றக்காக வர்றது இல்லை சார் பண்பாடு. வந்து ஆத்மாத்மா வாழ்த்திட்டு போறது தான் நம்மளுடைய பண்பாடு. உங்களுடைய நவீனம் எல்லாமே பிராக்டிக்கலாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நிறைவாக சொல்லுகின்றேன், பெற்றோர்களை பார்த்து சொல்லுகின்றேன், ஒவ்வொரு திருமணங்களுக்கும் ஒவ்வொரு திருவிழாக்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். அதுதான் நம்மளுடைய பண்பாடு. ஹோம்ஒர்க் இருக்கு, ஹிந்தி கிளாஸ் இருக்கு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, கராத்தே இருக்குது, குங்ஃபு இருக்குது, இப்படி எல்லா கிளாஸுகள் இருக்குன்னு சொல்லிட்டு உறவுகளையும் திருவிழாக்களையும் புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் பண்பாட்டை நவீனம் என்ற பெயரிலே உள்ளே சிதைக்க விடாதீர்கள். பழமை வேறு, பழசு வேறு. பழைய செருப்பு தூக்கி எறிஞ்சிடலாம், பழைய செட்டையை தூக்கி எறிஞ்சிடலாம், ஆனால் நம்முடைய பண்பாடு என்பது பழமையானது. பழமை என்பது தங்கத்தை போன்றது, நவீனம் என்பது தகரத்தை போன்றது. ஒருபோதும் தகரம் தங்கத்தால் இணைந்தால் அது தங்கமாகாது. ஓல்ட் இஸ் கோல்ட், என்றுமே தங்கம் தங்கம் தான். நம்மளுடைய பண்பாடு பண்பாடு தான், அது ஒருபோதும் நவீனம் உள்ளே கலக்க முடியாது, கலந்தால் அது தவறு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனபால், ரொம்ப அருமையா பண்பாட்டில் நவீனம் நுழைவது தவறு அப்படிங்கிற அணிக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும்னா, நிறைவாக சரியே என்ற அணியை பேசுவதற்கு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அந்த அணியை நிறைவு செய்ய வருகிறார். வாங்க. நான் திரும்ப திரும்ப பார்க்கிறேன், பண்பாட்டை விட்டு எல்லோருமே விலகி செல்கிறார்களே என்கிற ஆதங்கம்தான் எனக்குள் வருகிறது. தம்பி சங்கர் வந்தார், நீரை கருக்கி குடிக்க வேண்டும், மோரை பெருக்கி குடிக்க வேண்டும், இதற்கும் பண்பாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு தெரியவில்லை. சங்கர், இது பண்பாடு அல்ல, இது சாப்பாடு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பண்பாட்டு அசைவுகள் என்று ஒரு புத்தகம், பேராசிரியர் பரமசிவன் எழுதிய புத்தகம் பண்பாட்டு அசைவுகள். அதிலே சொல்கிறார், பண்பாடு என்றால் என்ன? பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் கலித்தொகை. அந்த பண்பாடு காலந்தோறும் மாறிக்கொண்டே வருகிறது, அதில் மாற்றமே இல்லை. நவீனத்தை நாம் தான் கொண்டு வந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் எழுதுகிறார், இரண்டாம் நூற்றாண்டிற்கு முன்பு, அதாவது சிலப்பதிகாரத்திற்கு முன்பு செய்யப்பட்ட சிலைகளில் பெண்ணுக்கு மேலாடையே இல்லை என்று எழுதுகிறார். சிலைகளில் மேலாடை அணிகிற பழக்கம் இல்லாமல் இருந்தது என்று சொல்கிறார். இது இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு. ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பிறகு காணக்கூடிய சிற்பங்களில்தான் மேலாடையும் அரையாடையும் இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். ஆக ஆடைகள் கூட காலந்தோறும் மாறிக்கொண்டே வருகின்றன. பேண்ட் போடுவதை பற்றி நாங்கள் சொல்லவில்லை சங்கர், வேஷ்டியும் சட்டையும் பண்பாடு, ஆனால் வேஷ்டி கரையிலேயே சட்டை இருக்க வேண்டும். சட்டை கரையிலேயே சட்டை என்ன நிறத்தில் இருக்கிறதோ அதே நிறத்தில் வேஷ்டியினுடைய கரை இருக்க வேண்டும் என்று நீங்கள் அணிந்திருக்கிறீர்களே, அதுதான் நவீனம். அதைத்தான் நாங்கள் நவீனம் என்று சொல்கிறோம். பண்பாட்டை பாதிக்காத நவீனம் வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பேசக்கூடாது என்று சொன்னார்களே, அதில் நவீனம் வந்ததால் தானே என் தங்கை இந்திரா இன்று மேடையிலே அமர்ந்திருக்கிறார். நினைத்து பாருங்கள், அந்த காலத்தில் மேடைக்கு வந்து பேசிவிட முடியுமா? இன்னைக்கு பேசுகிறாங்களே, மதுரை பக்கம் மேலூரில் பேசுகிறாங்க, வடக்க வேலூரில் பேசுகிறாங்க, செங்கல்பட்டு பக்கம் பாலூரில் பேசுகிறாங்க, கோயம்புத்தூர் பக்கம் சூலூரில் பேசுகிறாங்க, இப்படி நாலூர்லேயும் பேசுகிறாங்களே, எப்படி? அந்த நவீனம் வந்ததால். கர்நாடக இசை நம்முடைய பண்பாடு, கர்நாடக இசை பண்பாடு. தமிழ் சினிமாவினுடைய ஆரம்ப காலத்தில் திரை இசை பாடல்கள் கர்நாடக இசையில் தான் அமைக்கப்பட்டன.
உங்களுக்கு தெரியும், எஸ் வி வெங்கட்ராமனுடைய பாடல்கள் பெரும்பாலும் பாபநாசம் சிவன் படங்கள். எஸ் வி வெங்கட்ராமனுக்கு பிறகு தமிழ் திரையுலகினுடைய இசையமைப்பாளருடைய வெற்றி அவரிடமிருந்து தொடங்குகிறது என்றாலும் முதன் முதலாக இசையமைப்பாளருக்கென்று ஒரு சகாப்தத்தை உருவாக்கியவர் ஜி ராமநாதன். ஜி ராமநாதன் தான் தமிழ் திரை இசை பாடல்களை தங்கத்தட்டில் ஏற்றி வைத்தார் என்று முக்தா சீனிவாசன் சொல்லுவார். அந்த ஜி ராமநாதன் எப்படி வெற்றி பெற்றார் என்று அவர் எழுதுகிறார். கர்நாடக இசை என்கின்ற பழமையை வைத்துக்கொண்டு நவீனம் என்கின்ற மெட்டை அதற்குள் கொண்டு வந்தார். அதனுடைய அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் அமைத்த மெட்டுகள் பெரும் வெற்றி பெற்றன. வாராய் நீ வாராய் அந்த பாடல் ஜி ராமநாதனுடைய இசையிலே வந்த பாடல். அது மட்டுமல்ல, முல்லை மலர் மேலே முக்குவண்டு போரே. ஜி ராமநாதனுடைய இசையமைப்பில் கானடா ராகம்னு ஒரு ராகம், அந்த ராகத்தில் வந்து நிறைய கீர்த்தனை இருக்கும். அதை பாடினா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அலைப்பாயுதே கண்ணா மனமிக அலைப்பாயுதே உன்னானந்த மோகன வேணு கானமதில் அலைப்பாயுதே. கானடா ராகம். இதே கானடா ராகத்தில் ஜி ராமநாதன் வந்து அன்னைக்கு முல்லை மலர் மேலேன்னு ஒரு பாட்டு போட்டார். அந்த பாட்டு கானடா ராகம்னா என்னன்னு தெரியாதவன் கூட ரசித்தான். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. அதே இளையராஜா சிந்து பைரவில் எடுத்துகிட்டு வந்து பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே அப்படின்னு அதே கானடா ராகத்தை சிந்து பைரவி படத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு காலத்தில் கர்நாடக சங்கீதம் என்பது தான் நம்ம பண்பாடாக இருந்தது. அந்த கர்நாடக சங்கீதத்தையே எளிமைப்படுத்தி மக்களை ரசிக்க வைத்தது இன்றைய நவீனம். அதுதான் ரொம்ப அழகாக நெல்லை ஜெயந்தா அவருடைய பாணியில் கொண்டு வந்திருக்கார். அவங்க கேட்டாங்க, அவர் கூட சொன்னார், நாங்கள் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டோம். அது உண்மை, என்னுடைய காலத்திலும் அதுதான். திருநெல்வேலியில் என்னுடைய மனைவியை நான் முதன் முதலாக மனமேடையில் தான் சந்திக்கிறேன். ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம், எனக்கு தெரிந்து கோயம்புத்தூரில் தான் நல்ல பெண்கள் இருப்பார்கள் என்று நினைத்து தமிழ்நாட்டிலே என் மகனுக்கு கோயம்புத்தூரில் தான் பெண் பார்த்து இங்கு தான் திருமணம் நடந்தது. முதன் முதலாக வீட்டில் போய் பார்க்கவில்லை. கோணியம்மன் கோவிலில் வைத்து பெண்ணை பார்க்க வேண்டும் என்று பெண்ணும் மாப்பிள்ளையும் கோணியம்மன் கோவிலில் தான் சந்தித்தார்கள். ஆக நான் பார்க்கவில்லை, என் மகன் பார்க்கிறான், அது நவீனம். ஆனால் அதிலும் நாங்கள் பண்பாடோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நடுவரவர்களை நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய இந்த பட்டி மண்டபத்திற்கு கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலிலேயே பதில் சொல்லியிருக்கிறார். வானம்பாடி படத்திலே ஒரு பாடல், ஆண்கவியை வெல்ல வந்த பெண்கவியே வருக, ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது எவ்வாறு, தன் வாழ்க்கையே காதலித்தால் தெரியும் அப்போ. ஆண்கவியை வெல்ல வந்த பெண்கவியே வருக, அந்த நேரத்தில் நீங்கள் அறிந்தவற்றையெல்லாம் தருக. உண்மையிலேயே தன் வாழ்க்கையை காதலித்தால் பண்பாட்டில் நவீனம் கலப்பது சரி என்று நமக்கு தோன்றும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்பாட்டில் நவீனம் நுழைவது சரி என்ற அணி நிறைவு பெற்றுவிட்டது. தவறு என்ற அணியை நிறைவு செய்ய அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் மேடைக்கு வருகிறார். அவரோடு இந்த அணி நிறைவு பெறுகிறது. வாங்க திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். பண்பாட்டிலே நவீனம் நுழைவது சரியா தவறா என்று எதிரணியிலே சரி என்று பேசிய மூன்று பேருமே அவர்களுக்குள்ளே பெரிய முரண்பாடு. அவர்களுடைய பண்பாட்டு நவீனத்தில் மிகப்பெரிய முரண்பாடு. தங்கை பேசும்போது சொன்னால், பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி இருப்போம், உங்களுக்கு என்ன அப்படின்னா, தட் மீன்ஸ் லவ்வருக்கு குறைச்சு கீழே ஃப்ரெண்டுக்கு குறைச்சு மேலே, அதான் பெஸ்டி அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதானே சொன்னீங்க. கடைசியாக பேசி முடித்த கவிஞர் சொன்னார், ஒருவனை தானே நினைக்கிறோன்னு, நாங்கள் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழர் பண்பாடை மாற்றிவிடாதீர்கள், உங்களுக்கான உறவுகளை சரியாக திட்டமிடுங்கள். உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடியது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், உங்களுக்கு தோழியா வாழ்க்கை துணையா அல்லது அப்போதைக்கு காதலியா என்பதிலே உங்களுக்கு குழப்பம் இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய பண்பாடு பிழையாக இருக்கிறது. இந்த நவீனம் தேவையா என்பதுதான் எங்களுடைய அணிக்கான கேள்வியாக இருக்கிறது. பண்பாடுங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன தெரியுமா? பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம்.
நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை. உங்களுக்கு திருந்திய வாழ்க்கைக்கும் திருந்திய ஒழுக்கத்துக்கும் வேறுபாடு தெரியவில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்பது திருந்திய ஒழுக்கம். இலைதலைகளிலே இருந்து அதுக்கப்புறம் நூலாடைகளுக்கு மாறியது என்பது திருந்திய வாழ்க்கை. நீங்க ட்ரெஸ் எப்படி வேணா பார்த்துட்டு போட்டுக்கோங்க, என்னுடைய ஆடை என்னுடைய சுதந்திரம். ஆனால் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று சொன்னால் உங்கள் பண்பாட்டிலே குறைச்சல் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு இடத்துல ஒரு அழகான வெள்ளி விளக்கு இருக்குது, திருமண வீட்டில் ஒரு வெள்ளி விளக்கு இருக்குது, யாரும் பார்க்கல. விறுவிறுன்னு போய் ஒருத்தர் எடுத்துட்டாரு. எடுத்தவர் என்ன செஞ்சார், திடீர்னு அதை தொடச்சிட்டு அதே இடத்துல வச்சிட்டாரு. முதல் எடுத்ததுக்கான காரணம் என்ன, நல்ல வெள்ளி விளக்கை யாரும் பார்க்கலன்னு எடுத்துட்டாரு. திருப்பி வச்சதுக்கான காரணம் என்ன, சும்மா வைக்கல தொடச்சு வச்சாரு. நாலு டைரக்ஷன்லையும் சிசிடிவி கேமரா இருக்கு. அடுத்தவர் பொருளை தொடக்கூடாது என்பது தமிழருடைய உயர்ந்த பண்பாடு. ஆள் இருக்காங்களா இல்லையான்னு மனச்சாட்சிக்கு விரோதமா நல்லவங்களா இருங்களாடானா, சிசிடிவிக்கு பயந்து போய் நல்லவங்களா இருக்கீங்களே. இந்த பண்பாட்டு குலைவு உங்கள் நவீனத்தால் ஏற்படுகிறதோ என்று எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு சார், ஒரு பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணுறாங்க, உறவு முறைகளையெல்லாம் கூட்டி கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் 7 நாள் நடந்துச்சு, இப்போ அதுக்கு நேரம் இல்லை. உங்கள் நவீனம் சுருக்கி கொண்டீர்கள், நாட்களை குறைத்து கொண்டீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு யூடியூப்பில் போட்டிருக்காங்க சார், கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி வைரலாக அதை பார்த்துருக்காங்க எல்லாரும். பொண்ணு மாப்பிள்ள உள்ள மேடையில் உட்காந்தோன்னே தாலி கட்டுறதுக்கு தான் அந்த திருமாங்கல்யத்தை மாப்பிள்ள கையில் எடுத்திருக்காரு. இந்த வெள்ளைய எண்ணத்தையும் அடிக்கிறாங்க, சருன்னு அடித்து மாப்பிள்ள மூஞ்சி பொண்ணு மூஞ்சில் அப்படியே அது வடவடையாக தொங்குது, நீள நீளமாக நூலாம்படையா. பக்கத்தில் இருந்த இப்போ பொண்ணு தங்கச்சி கழுத்தில் மாப்பிள்ள தாலியை கட்டி விட்டான். இது நடந்தது, உண்மையான செய்தியை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல வெளியில் நிற்கின்னு ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பொருத்திவீங்களானா, திருமண வரவேற்புக்கு பொண்ணு வந்து இறங்க போகுது காரில், 10,000 வாலாவை பொருத்தி வச்சுட்டான். அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை மேலே அது தெரிச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்க, புசு புசுன்னு தம்பி சொன்னார்ல, பெரிய லெஹங்காவை போட்டுட்ருக்காங்க, ஒரு 3.5 வயசு குழந்தைக்கு ஆசையாக. அது ரொம்ப மெல்லிய உடை, நெட்டு மாதிரி இருக்கும். ஒரே அந்த 1,000 வாலாவிலேருந்து தெரிச்சு வந்த ஒரு சின்ன சீனி வெடி பிள்ளையினுடைய உடம்பிலே பற்றி அதை அணைப்பதற்கு எவ்வளவு போராடினார்கள். ஆணையும் பெண்ணையும் குணம் பார்த்து, நல்ல பொருத்தம் பார்த்து பொருத்தி வைங்கள் என்று சொன்னால், நீங்கள் 10,000 வாலாவை பொருத்தி வைக்கிறீங்களே படுவாவிகளே என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தம்பி சொன்னார், ஃபில்டர் பண்ணி கொடுத்து பொண்ணை ஏமாத்திட்டீங்களேன்னு அவர் காமிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஆனால் இன்னும் நிறைய சிக்கல்களாக இருக்குது. ஆண் பெண் தாய் தகப்பனாக இருக்குது தெரியாமல் லிவிங் டுகெதர்னு வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இருக்குது இல்லையா. இது இயல்பாகவே இந்த சமூக மனப்பரப்பில் உரத்த சிந்தனைகளாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டை உங்களுடைய நவீனம் அழித்து விடுமோ என்ற பயம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் நவீனத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். திருந்திய வாழ்க்கைக்கும் திருந்திய ஒழுக்கத்திற்கும் குழப்பம் ஏற்படுகிறதோ என்ற பயத்தின் காரணமாக சொல்லுகிறோம். பண்பாட்டுக்குள்ளே பெரிதாக உங்கள் நவீனங்கள் நுழைய வேண்டாம். பண்பாடு பத்திரமாக இருக்கட்டும். எந்த உலகத்துக்கு சென்றாலும் தமிழன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். பண்பாட்டுக்குள்ளே உங்கள் நவீனம் வர வேண்டாம். உங்கள் நாகரிகத்துக்குள்ளேயே அது இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்பாட்டில் நவீனம் நுழைவது சரியா தவறா? இவங்க என்ன சொல்கிறாங்க, பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் மாற்றம் நிகழ்வது தவறு, இவங்க வந்து சரின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஒரு வீடுனா அந்த வீட்டில் ஒரு மாடு இருக்கும், கோழிகள் இருக்கும், சின்ன தோட்டம் இருக்கும், அந்த குடும்பம் அந்த தோட்டத்தோடு ஆடு மாட்டோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20 மாடி அடுக்கு, ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 10 வீடு, கிட்டத்தட்ட 20 மாடியில் கிட்டத்தட்ட 200 வீடு. ஒரு வீடு கட்டுற இடத்துல 200 வீட்டை கட்டி 200 குடும்பம் அங்கே குடியிருக்குது. அங்கே எங்கே போகிறது, மாட்டுக்கு கோழிக்கு இடத்துக்கு பூச்செடி வைக்கிறதுக்கெலாம் வழியே கிடையாது. ஒரு கதவை திறந்தால் எடுத்த வீட்டில் 4 கதவு இருக்கும், ABCDE 4 கதவும் திறக்கும். ஆனால் பக்கத்தில் தான் குடியிருக்கானே ஒழிய யார் குடியிருக்கான்னு 15 வருஷமாக தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலலாம் பார்த்தா பக்கத்து வீட்டில் அவர் இருக்கார், யார் சார், நமக்கு தெரியாது. அப்படியா, எத்தனை வருஷமாக இருக்கீங்க, 15 இயர்ஸாக இருக்கேன்.
அங்கே யார் தான் குடியிருக்கா தெரியாது, ஆம்பளை குடியிருக்காங்களா பொம்பளை குடியிருக்காங்களான்னு தெரியாது. இப்படி ஒரு டிட்டாச்சு கல்ச்சர் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த மாற்றம் இன்றைக்கி அவசியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாற்றத்தில் என்ன தப்பு? ஒரு காலத்தில் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. பார்க்க வந்து பொண்ணை பார்த்துட்டு நிச்சயம், பொண்ணு பிடிச்சிருந்துச்சின்னா நிச்சயம் பண்ணி, நிச்சயம் ஒரு நடக்கும், ஒரு 3 மாதம் கழித்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 3 மாதமும் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்கவே கூடாது. அந்த பொண்ணை பார்க்க மாப்பிள்ள வந்தார்னா ஒருவேளை தூரத்தில் நின்று அப்படி காட்டுவாங்க, அல்லது ஃபோனில் கண்ணில் ஏதாவது பேசுனா தான் உண்டு. ஆனால் இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா, பொண்ணு பார்க்க வர்றப்பைய அந்த மாப்பிள்ளை கேட்குறான், பொண்ணு கூட ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னோடனே பொண்ணு வீட்டில் போங்க அப்படின்னு பக்கத்து ரூமுக்கு அலோவ் பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க. நிச்சயமே முடியல. அப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அந்த பேச்சில் எத்தனையோ நல்ல காரியம்லாம் நடந்திருக்கு. அந்த பிள்ளை சொல்லுது, நீங்கள் நல்லவராக இருக்கீங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், தயவுசெய்து நீங்கள் வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல நடக்குது. அந்த பையன் வந்து இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போயிடுறான். ஒருத்தருடைய வாழ்க்கை காப்பாற்றப்படுது. அதே மாதிரி இப்படியும் நடக்கும். அந்த பையன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் கம்பல் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்கப்பா, நான் அந்த பிள்ளைகிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், தாலியெலாம் கட்டிட்டேன், இன்னும் எங்கள் வீட்டுக்கே தெரியாது. அந்த பிள்ளை காலேஜுக்கு தாலியை உள்ளே போட்டுக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் அந்த பிள்ளையத்தான் நான் கட்டணும்னு நினச்சிருக்கேன், நம்பிக்கை இல்லாமல் கட்டிட்டேன், இப்போ என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க, நீ என்ன சொல்கிறன்னொன்னு. அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷம், நானும் இதே மாதிரி தான் ஒரு பையனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன், விட்டுருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் டிட்டாச்சர் ஆயிடுறாங்க. இந்த நவீனம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க. வாஸ்தவம் தான். இப்போ முடிவுக்கு வரணும். அன்றைய பண்பாடு என்ன நமக்கு சொல்லி கொடுத்தது? அதிவையினுடைய ஆத்திச்சூடியில் முதல் வார்த்தை அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. விரும்புனாதான் அது எண்ணமாக மாறும், எண்ணம் செயலாக மாறும், செயல் வழக்கமாக மாறும், வழக்கம் பழக்கமாக மாறி அதுவே வாழ்வாக மாறும். வாழ்க்கைக்கு அடிப்படை விருப்பமும் எண்ணமும் தான் என்று உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தான் என்பதற்கு அறம் செய்ய விரும்பு என்ற ஆத்திச்சூடியினுடைய அந்த ஒரு வரிய அருமையான எடுத்துக்காட்டு. இன்றைய பண்பாட்டில், நமது தமிழர் பண்பாட்டில், நவீனம் நுழைவது சரியா தவறா? ஒரே ஒரு செய்தி சொல்லி தீர்ப்பு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களெல்லாம் மதுரையில் சித்திர திருவிழாவில் வந்து ஒரு டவுசரும் டீஷர்ட்டும் போட்டு அந்த வெளிநாட்டு தம்பதியர் நம்ம மதுரைக்குள்ளே போய் அப்படி இந்த வெயிலில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, லண்டனில் அருமையான கிளைமேட் இருக்கும்போது சித்திர மாதம் இந்த மதுரையில் ஏயா அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வெளிநாட்டு தம்பதிகள் சொன்னார்கள், வி லவ் தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் ஃபேமிலிஸ், தமிழர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னார். பண்பாட்டில் நவீனம் நுழைவது தவறு 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 என்று தீர்ப்பு சொல்லி எங்களை வியக்க வைத்த ரசிக பெருமக்களாகிய என் உயிரினம் மேலான மாணவ கண்மணிகளுக்கு என் வணக்கத்தை சொல்லி நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.